நமக்காகவும். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் ஆபிரகாமின் விசுவாசத்தை எழுதிவிட்டு இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டது நம் எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. ஆகையினால் ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவருக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். ஆபிரகாமின் சரித்திரத்தை புகழ்ந்து பேசுவதற்காகவோ ஆபிரகாமுக்கு தேவன் இப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லி ஆபிரகாமை புகழ்ச்சியாக பேசுவதற்கோ இந்த சம்பவம் எழுதப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா சம்பவங்களும் வரலாற்று சம்பவங்களாக இருந்தாலும் வரலாற்றை எடுத்துச் சொல்வது மாத்திரம் பழைய ஏற்பாட்டின் நோக்கமல்ல. நம்முடைய ஜீவியத்தை வழிநடத்துவதற்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் நமக்கு உபதேசங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது என்றும் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்றும் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதியிருக்கிறார். மேலும் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற பொதுவான மற்ற சம்பவங்களைப் போல ஆபிரகாமின் சம்பவங்களும் நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை நீதிமான் ஆக்குவதற்கு தேவன் நம்மிடத்தில் இருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு ஆபிரகாமின் விசுவாசம் நமக்கு முன் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையானது எல்லோருக்கும் ஒன்றுபோல் கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த முற்பிதாக்களுக்கும் உலகின் கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கும் தேவனுடைய கிருபை எப்போதும் போல ஒன்றாகவே இருக்கிறது. தேவனுடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. விசுவாசிக்கிற நமக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது, அதுபோலவே நமக்கும் அப்படியே எண்ணப்படும். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொதுவான சிலாக்கியம். நமக்கும் அப்படியே எண்ணப்படும் என்னும் வாக்கியத்தில் பவுல் வருங்கால விளைச்சொல்லை பயன்படுத்துகிறார். எண்ணப்படும் என்று சொல்லும் போது தேவன் தொடர்ந்து இன்றும் அப்படியே எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்பது பொருள். விசுவாசம் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது போல இக்காலத்து திருச்சபையாருக்கும் விசுவாசம் நீதியாகவே எண்ணப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் இக்காலத்து சபையாருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் கர்த்தருடைய சபை இருக்கிற காலம் வரையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்படும். தேவன் தம்முடைய கிருபையின் ஊற்றை விசுவாசத்தினால் திறந்திருக்கிறார். இந்த ஊற்று விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒருபோதும் அடைக்கப்படுவதில்லை. நாம் நீதிமான் ஆக்கப்படுவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். இது தேவனுடைய சுத்த கிருபை. இந்த சிலாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு விசுவாசம் மாத்திரமே தேவன் நமக்கு நியமித்திருக்கிற நிபந்தனை. தேவனுடைய தெய்வீக வெளிப்பாட்டை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். இதுவே தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வெளிப்பாடு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கிற நமக்கோ தேவன் புதிய வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்துவிட்டார் என்பதே அந்த வெளிப்பாடு. தேவனுடைய வெளிப்பாட்டில் மாற்றம் எதுவும் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கிற விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
நாம் தேவனுடைய வல்லமையை விசுவாசிப்பதோடு அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளவும் வேண்டும். ஒப்புக் கொடுக்கப்பட்டும் எழுப்பப்பட்டும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவர் நமக்காக பாவமானார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். பாவம் செய்த ஒரு குற்றவாளியைப் போல அவர் சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அவர் தம்முடைய சொந்த பாவங்களுக்காக மரிக்கவில்லை. நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிவாரணம் உண்டாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். தம்முடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் மீட்கப்படுவதற்கு மீட்பின் கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். தம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் நம்மை பாவத்தின் தண்டனையில் இருந்து விடுவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பவுல் இங்கு வலியுறுத்தி கூறுகிறார். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர் என்று பவுல் எழுதுகிறார். நம்முடைய சுய கிரியைகளினால் நாம் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்பது தெளிவான சத்தியம். நாம் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நீதியையும் பூரணமாய் சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை நம்முடைய விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்குகிறார் என்பது நம் எல்லோருக்குமே ஆறுதலான சத்தியம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை விசுவாசிக்கிற யூதர்களுக்கோ இது புதுமையான சத்தியம். இந்த சத்தியத்தை அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கும் இது ஆறுதலான சத்தியமாகவும் ஆசீர்வாதமான சத்தியமாகவும் இருக்கும். நீதிமான் ஆக்கப்படுதல் விளக்கம். ஜனங்களை குற்றமற்றவர்கள் என்று தேவன் அறிவிக்கிறார். ஜனங்களை தமக்கு உகந்தவர்களாக அங்கீகரிக்கிறார். அவர்களை நீதிமான்களாக கருதுகிறார். இதற்கான கிரேக்க வார்த்தை டைக்கையோசிஸ் என்பதாகும். இதற்கு இணையான மற்றொரு வார்த்தை டைக்கையோமா என்பதாகும். விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நீதிமான் ஆக்கப்படுவது மனுக்குலத்தார் அனைவருக்கும் பாவத்தின் பரிகாரமாய் இருக்கிறது. நீதிமான் ஆக்கப்படுவது ஆபிரகாமின் உடன்படிக்கையின் நிறைவேற்றமாகும். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவதற்கு விளக்கம். நியாயப்பிரமாணத்திற்கு முன்பு ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டான். நியாயப்பிரமாணத்தின் கீழ் தாவீது நீதிமான் ஆக்கப்பட்டான். விசுவாசிகள் யாரால் அல்லது எதனால் நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள்? தேவன், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் இரத்தம், கிருபை, விசுவாசம், ஜபம், கீழ்ப்படிதல். விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுவதன் விளைவுகள்: தேவனோடு சமாதானம், விசுவாசத்தினால் கிருபைக்குள் பிரவேசிப்பது, கிருபையில் நிலைத்திருப்பது, சந்தோஷமும் நம்பிக்கையும், உபத்திரவங்களில் சந்தோஷம், இருதயத்தில் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார், தேவ கோபாக்கினையில் இருந்து ரட்சிப்பு. நீதிமான் ஆக்கப்படுதல் என்னும் வார்த்தையை பயன்படுத்தப்படும் விதம்: ஒருவன் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான் என்று அறிவித்தல், ஒரு காரியத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு, துதிப்பதற்கு, எல்லா பாவங்களில் இருந்தும் சுத்திகரிக்கப்படுவதற்கு, நீதிமானாக அறிவிக்கப்படுவதற்கு, விடுவிக்கப்படுவதற்கு அல்லது தப்பித்துக் கொள்வதற்கு, பாவத்தை மன்னிப்பதற்கு.